அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வசந்த நவராத்திரியினுடைய 5வது நாள் பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பஞ்சமியில் இன்றைய தினம் மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை ஜவ்வரிசி பாயாசம் செய்து வைத்து வழிபடும்போது மகாலட்சுமி தாயாரியினுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் என்பது கிடைக்கும். அடுத்து இன்றைய தினம் மாலை நேரத்தில் நாம் எந்த மலர்களால் அர்ச்சனை செய்யணும் அப்படின்ற பதிவை வந்து கொடுக்கல, கொஞ்சம் வேலை இருந்த காரணத்தினால் இப்போ வந்து சொல்கிறேன். ரொம்ப எளிமையான மலர்கள் தான், அதாவது வெள்ளருக்கும் பூ இருக்கு இல்லையா, அந்த வெள்ளருக்கும் பூ, அப்படி இல்லைன்னா ரோஸ் கலரில் இருக்கும் இல்லையா, வெண்மையும் லைட் ரோஸும் சேர்ந்தா மாதிரி இருக்கின்ற வெள்ளருக்கும் பூ அல்லது அந்த பூ. அடுத்து வந்து துளசி, மருவம், வில்வம், அடுத்து வந்து தவணம், இது எல்லாத்தையும் வைக்கலாம் அல்லது எது ஒன்று கிடைச்சா கூட அதை நாம் இன்றைய தினம் வைத்து பூஜை செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நாளைய தினம் தமிழ் வருடப்பிறப்பு வசந்த நவராத்திரியினுடைய 6வது நாள். பொதுவாக பஞ்சமியில் பார்த்திங்கன்னா வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு ஷியாமலா நவராத்திரி அப்போ ரொம்பவே பிரசித்தியாக நாம் கொண்டாடுவோம். அந்த பஞ்சமிக்கு அவ்வளவு விசேஷம் உண்டு, அதனால் அந்த பஞ்சமி வந்து இன்றைய தினம் இருக்குது, ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னும் கொண்டாடுவோம். அந்த பஞ்சமி இன்றைய தினம் இருப்பதினால புராணங்கள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நவராத்திரியின் போது 5வது நாள் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும், வீடு முழுவதும் சுபிக்ஷமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக அனைத்து விதமான செல்வங்களையும் பெறுவதற்கு இன்றைய தினம் மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நமக்கு புராணங்கள் சொல்லுது. நாளைய தினம் நாம் வந்து அம்பாளுக்கு வைக்க வேண்டிய மலர் வந்து தாமரை. இதற்கு முன்பாகவே ஒரு நாள் வச்சோம், நாளைய தினமும் தாமரையை வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அலரி மலர், இதில் இரண்டு வகை உண்டு, ரோஸ் கலரில் இருக்கும், சிகப்பு கலரில் இருக்கும், இரண்டையும் நாளைய தினம் அதாவது தாமரையோடு சேர்ந்து மூன்று வகையான மலர்களை நாளைய தினம் அம்பாளுக்கு வைத்து பூஜை செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான நாள். ஏன்னா சித்திரை கனி காணுதல் அதாவது தமிழ் வருட பிறப்பு சங்கரமணம், இந்த நாளில் நாம் அம்பாளுக்கு செய்கின்ற பூஜைகள் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நாளைய தினம் வந்து இந்த மலரை வைத்து பூஜை செய்யுங்கள். நாளைய தினம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய தானம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ரவிவாரம், அதில் வந்து நமக்கு சங்கரமணம் வருவது சிறப்பு. அந்த நாள் நாம் வந்து நாளைய தினம் அதாவது செப்பு காப்பர் இருக்கு இல்லையா, அந்த தட்டு அல்லது கிண்ணம் சொம்பு இது வச்சுட்டு அதில் 1.25 கிலோ கோதுமையை நாம் வச்சுட்டு வெற்றிலை பாக்கு பழம், வெற்றிலை பாக்கு பழம் வந்து சிகப்பு பழமாக இருப்பது ரொம்ப சிறந்தது, மலர்களும் சிகப்பு மலராக இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா வேஷ்டி டவல், இதுவும் சிகப்பாக இருக்கணும், அப்படி இல்லைனா வெறும் டவல் கூட நாம் வைக்கலாம் அல்லது பிளவுஸ் பீஸு கூட நாம் வைக்கலாம், சிகப்பாக இருக்கணும். வச்சுட்டு அடுத்து வந்து போதுமான அளவு தட்சணையை வச்சுட்டு நாம் வந்து வேதம் படித்த ஐயருக்கு அல்லது கோவிலில் வேலை செய்கின்ற அதாவது பூஜை செய்கின்ற ஐயருக்கு தானமாக தரும்போது நேத்திர வியாதிகள் அதாவது இந்திரியானாம் நயனம் பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய இந்திரியங்களில் கண் என்பது மிகவும் பிரதானமானது. அந்த கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏதாவது இருந்தால் அந்த வியாதிகள் முழுவதுமாக சரியாகும். அடுத்து ஆரோக்கியம் பாஸ்கராதித்யம்னு சொல்லுவாங்க, ஆரோக்கியம் சூரிய பகவான் கையில் இருக்காம். நாளைய தினம் சங்கரமணமாக இருப்பதினால ஞாயிற்றுக்கிழமை சப்தமி திதி வந்தால் சிறப்பு, அதே மாதிரி சங்கரமணம் வந்தால் சிறப்பு. நாளைய தினம் அந்த அலப்ய யோகம் இருப்பதினால இந்த மாதிரி தானத்தை நாளைய தினம் நாம் தரும்போது நமக்கு ஆரோக்கியம் என்பது மேம்படும். இந்த மாதிரியான அரிய கருத்துக்களை நீங்கள் இதுவரை எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த கருத்துக்கள் எதுவுமே நானாக சொல்வது கிடையாது, நம்முடைய புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் வந்து இதை நம்முடைய முன்னோர்கள் அறிந்தவர்களெல்லாம் இதை செய்து பயன் பெற்று இருக்கின்றார்கள். அதனால் கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்தால் நாளைய தினம் இந்த தானத்தை தருவது மிக மிக சிறந்தது. அம்பாளையும் இந்த மலர்களால் பூஜை செய்யணும். இன்றைய தினம் பஞ்சமி அதாவது ஸ்ரீ பஞ்சமின்னும் நாம் சொல்லலாம், மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் காலையில் இருந்து இரவு வரை வெறும் பால் மட்டுமே குடித்து உபவாசம் இருந்து மாலையில் மகாலட்சுமி தாயாரை
வழிபடும் போது அது எவ்வளவு பெரிய கஷ்டமாக அந்த வீட்டில் இருந்தாலும் ஒரு ரூபாய் கூட இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி விரதத்தை நாம் மேற்கொண்டால் அந்த வீடு அஷ்ட ஐஸ்வர்ய பெற்று வீடு முழுவதும் முத்துக்கள் பவழங்களாக இருக்கும் அப்படின்னு மிகைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவு சுபிக்ஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிந்த அளவு முடிந்த பூஜைகளை நாம் அனைவரும் செய்வோம். தெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்கு நாம் அனைவரும் பாத்திரமாகவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அறிய பல நிறைய தகவல்கள் இருக்குது, ஒவ்வொன்றாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். மறுபடியும் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபிரியவாச்சரணம்.